रजहरे मैथुनिकरम स्वामी आदरे जीवाधिपतिये मैथुनिकरम स्वामी आदरे हालेलुया 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 नवयपा येसुवे एंगले तिरडी वंद देवमे स्वामी आदरे पापिगलान एंगले जपा देवनी ये मुरित कोलुमया आंदवयपा उडिय कुमारने तंदीरे राजा आंदवे नंदी स्वामी आदरे Thank you.
Oh my God.
Thank you.
Because he has been resurrected, we have life. Because he has been resurrected, we have hope in our life. Our uyirod elundra avuttal engade vaalkil nambike irundra. Amen. Our uyirod elundha padinaal thangal nambike irundra. Anda uyirod elundha andavar Yesu thaan janangale kunamaakkura. Anda uyirod elundha Yesu thaan engade vaalkil prachanigale theekkura. Amen. The Lord Jesus, who has been resurrected, he only is our hope. Also, he is the person who heals us. Hallelujah. Hallelujah. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ண கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில இஷ்டரோடு கூட கல்லறை இடத்துக்கு வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருப்பதை கண்டு உள்ளே பிரவேசித்து கத்ரா இயேசுவின் சர்வத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்தவர்கள் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த ரெண்டு பேர் அவர்களை அருகே நின்றார்கள். அதை தொடர்ந்து அதை வாசித்தோம். அந்த உங்களுடைய வேதாமத்தினை புரட்டி விழாந்தால் 24 திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். If you are following, turn to Luke chapter 24 and keep it there. அதிகமான காரியங்களை அந்த லூக்கா 24 அதிகாரத்திலிருந்து தான் இந்த காலை வேளையில் பார்க்க போறோம். We are going to see many things from Luke chapter 24. ஆனால் இந்த அதிகாரத்துக்கு போகும்போது எல்லாவற்றையும் பார்க்க மாட்டோம். போகும் அளவுக்கு போவேன். போகும்போது சில கேள்விகளை நான் கேட்பேன். I will ask certain questions. அந்த கேள்விகளை கேட்கும் போது இந்த வார்த்தைகள் எங்களுக்கு என்ன தெளிவாக விளங்கிக் கொள்ளும். Amen. When we ask some questions, you will be able to understand more about what's happening here. என்ன நடக்கிறது என்பதை இன்னும் தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. அவே ஞாயிறு அதிகாலை ஆண்டவர் இயேசு
மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் காலையிலே இயேசுடைய சரீரத்துக்கு இன்னும் சுகந்த வர்க்கம் விடும்படியாக அல்லாஹ்வுடைய வாசனை திரவியங்களை கொண்டு அங்கு ஸ்திரீகள் கல்லறை நோக்கி சென்றார்கள். Sunday morning the women went to the tomb to do some further embalmment to Jesus's body. யார் போனது? என்ன நடந்தது? சிலுவையில் அறைந்து போடுவார்களோட பயத்தினாலே கலங்கி தியைத்து கதவுக்கு பின்னிருந்தார். வெளியே புறப்பட்டு கல்லறை இடத்திலே போறார்கள். கல்லறை அடைந்த போது நான் வாசித்தவர்களுக்கு தெரியும், அந்த கல்லறை அடைத்து வைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. இயேசுடைய சரீரத்தை எனக்கு காணவில்லை. When they get to the tomb, the stone was rolled away and Jesus' body was not there. இதைதான் நாங்கள் லூக்கா 24 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்க கூடிய இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலே வாசித்தோம், திரும்பவும் வாசிக்க போவதில்லை. ஆனால் அந்த வசனங்கள் ஒவ்வொன்று கூடாக போகும்போது முதலாவது வசனத்திலே அங்கு கந்த வர்க்கங்களோட, அதாவது நறுமண பொருட்களுடன் இயேசுவின் சரணத்துக்கு இன்னும் அதிகமான வாசனை கொடுக்கும்படியாக அந்த இஸ்ரேல் போற women went to the spices to embalm the body of Jesus to the tomb. போனபோது சரத்தை காணவில்லை. இப்ப ஐந்தாம் வருஷத்துக்கு வருகிறேன். ஐந்தாம் வருஷத்து ஒருவரை ஒருமிச்சை வாசிக்க கேட்போம். You can read this verse 5. உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன? அந்த இஸ்ரேல் பயந்து பயப்பட்டு தலை கவுந்து தலையை நோக்கி நிற்கையிலே அந்த ரெண்டு பேர் காணப்படுகிறார்கள். அந்த ரெண்டு பேர் மோர் நோக்கி கேட்கிறார்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் நீங்கள் மரித்தோடு தேடுகிறார்கள் என்ன? Why seeking the living among the dead? ஆறாம் வசனத்திலே ஆரம்ப பகுதி வாசிங்க. அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார். He is not here but risen. எங்களுடைய வாழ்க்கை உயிர் திறந்த இயேசுவை பிரதிபலிக்கின்றதா? Is your life reflecting the resurrected Jesus? மற்றவர்கள் உங்கள் மூலமாக உயிர் திறந்த இயேசுவை காணக்கூடியதா இருக்கின்றதா? அது ஒரு பக்கம். அடுத்து என்னவென்றால், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நான் உயிரோடு ஆண்டவரை ஆராதிக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்று தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர் அழைக்கப்படுகிறவர்கள் மரித்த இயேசுவை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். Even so-called Christians, so-called believers, they are seeking the dead Christ, dead body of Christ. Certain churches, they have body and all sort of things, all sort of statues, சுருவங்களை வைத்துக் கொண்டு அவர் சொல்கிறார்கள், இதான் இயேசு என்று. அவர் அப்படிப்பட்ட இயேசு அல்ல, அவர் உயிரோடு எழுந்து ஜீவிக்கிற இயேசு. ஆமென். சடங்காச்சாரங்களுக்காக இயேசு வரவில்லை. உயிரோடு எழுந்தவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். அற்புதங்கள் செய்கிற இயேசு. ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார்.
He is not here, but risen. இப்ப ஏழாம் வசனம். Verse 7. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். என்ன சொல்றார்கள்? மனுஷகுமாரா இயேசு பாவிகளான மனுஷர்கள் ஒப்புக்கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். The two people, two men, they were saying, remember what Jesus has spoken to you when he was in Galilee. He has already spoken to you that he will face the death and also he will be crucified. Also he will rise again on the third day. That already he has spoken to you. அது ஏற்கனவே உங்களோடு சொல்லி இருக்கிறாரே. அந்த வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே போய் சொன்னார்கள். அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்த உடனே கல்லறையை விட்டு நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் சங்கதிகள் எல்லாம் அந்த 16 பேருக்கு மற்றவர்களுக்கும் அறிவிக்கிறார். When they heard, when they remembered the verses of Jesus, they went back and they told the 11 apostles as well as the others about what has happened. Amen. And a 11th verse. Verse 11. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதனால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. என்னவா இவருடைய வார்த்தைகள் எப்படி தோன்றிச்சா? வீண் பேச்சாக தோன்றினபடினாலே அர்ஜுன வாழ்க்கைங்க அவர்கள் இவர்களை நம்பவில்லை. வீண் பேச்சாக தோன்றினபடினாலே அவர்கள் இவர்களை நம்பவில்லை. யார் அவர்கள்? 11 அப்போஸ்தலர். யார் அவர்கள்? இயேசுவை பின்பற்றினவர்கள், பயத்தோடு இருந்தவர்கள். இப்ப இஸ்ரேல் சில பேர் போய் கல்லறையிலே கண்ட காரியங்களை வந்து கண்ட காரியங்கள் மட்டுமல்ல அங்கு காணப்பட்ட ரெண்டு பேர் சொன்னார்கள். என்ன? அவருடைய வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அதையும் நினைவு கூர்ந்து திரும்பி ஓடி ஓடி வந்து சொல்லுகிறார்கள். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டாரங்க இல்ல. ஆனா இவர்கள் இங்க என்ன சொல்லியிருக்கு? அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன யோசிச்சார்களா? வீணான வார்த்தை. அடுத்த கேள்வி, இந்த 11 சிஷ்யர்களும் அங்கு அறைக்குள்ள ஒளிச்சிருந்த மற்றவர்கள், சிஷ்யர்கள் சொல்லி இருந்த மற்றவர்கள் எல்லாரும் இயேசு தான் மரிப்பேன் உயிரிழந்தார் என்று சொல்லுகிற கலிலேயா அவர் சொன்ன காரியங்களை அவர்கள் கேட்டிருப்பார்களா இல்லையா? கேட்டிருப்பார். தெளிவாக கேட்டிருப்பார். ஆனால் இஸ்ரேலும் சொன்னபோது அவர்கள் நம்பியது. இப்ப இஸ்ரேலுக்கு வர இந்த இஸ்ரேல் கல்லறைக்கு போன இஸ்ரேலுக்கு பார்ப்போம். இந்த கல்லறைக்கு போனால் இந்த women who went to the tomb, just imagine. ஆண்டவர் என்ன சொன்னார்? தான் மரிப்பேன் மூன்று நாளைக்கு பின்பு உயிரோடு. மூன்று நாளைக்கு அப்புறம் உயிரோடு எழுப்புறேன்டா. இவர் என்னத்துக்கு போறாள்? வாசனை பொருட்களை கொண்டு போறாள். என்னத்துக்கு? ஆண்டவர் இயேசுனுடைய மரித்த சடலத்தை என்னும் வாசனை கொடுப்பதற்காக. They were going there to embalm the body of Jesus. They were going to see the body of Jesus. Yes, Christ would have sarirathai kaanathan poraar. Eppozhudhu moondraam naal. And aanavar Yesu erkkane sonna kaaryam enna? Moondraam naal uyirodu elundhirukku. Adhu ennum solirukku puyidhu. Adhu adhisiyamaana kaaryam. Adhikaalai. Early morning. இப்ப நீங்க யோசிப்பீங்க. இப்ப நானா இருந்தா
என்ன செய்யறது நீங்க நான் இல்லை நீங்கள் ஓதை யோசிப்பீங்க நானா இருந்தா அது மூணாம் உயிர்த்தர சொன்னபடியினால நான் என்ன செய்திருப்பேன் அவருக்கு காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் சொல்லி கூட போயிருப்பேன் அவர் உயிரோடு இருந்து ஹலோ ஹலோ சொல்றது அல்லது நீங்கள் வந்து இஸ்ரேலை போல வாசலை பொருட்களோடு போயிருப்பீங்க உயிரோடுள்ளே போச்சா இல்லையா வாழ்க்கையினுடைய உயிரோடு இருந்தவரை மருத்துவத்தை தேடுகிறார். அவர் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது வாசித்தோமே அவள் சங்கதி எல்லாம் என்ன செய்கிறார்கள் போய் அதனொருவருக்கு மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார். மற்ற எல்லாருக்கும் அறிவிக்க ஆனா வாசிட்டு போல இவருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு பதினோரு வசனத்தில் வீண் பேச்சாக தோன்றினார். அவர்களை அவர்கள் இவர்களை நம்பவில்லை. அவர்கள் என்று சொல்லிக்க பொதுவா எல்லாரும் அமேன். ஆனா பரிணாம இன்னொரு காரியம் நடக்குது. பேதுரு என்ன செய்கிறார்? ஓடி போ. பேதுரு எழுந்திருந்து வாசிங்க. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறின் இடத்துக்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். என்னவா சீலைகள் தனிப்பட வைத்திருக்கதை கண்டு அவன் கல்லறைக்கு தனியே ஓடி போய் பார்த்துட்டு சம்பவித்ததை குறித்து என்ன செய்தான்? தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். He was surprised to see the clothes aside. வசனம் சொல்லுது என்ன? சம்பவத்தை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனார். He was surprised about the things that has happened. He was surprised Jesus was resurrected. He was surprised his body was not there. அவன் ஆச்சரியப்பட்டான் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று. அவன் ஆச்சரியப்பட்டான் இயேசு சரீரம் அங்கே இல்லை என்று. ஆனால் பேதுருவுக்கு நன்றாக தெரியும் மூன்றாம் நாள் இயேசு உயிரோடு இருப்பார். ஆமென். ஆமென். அதே போல தான் மத்தேயு 24 25 அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு வரும்போது வருகையின் அடையாளங்கள் பல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சபையாகி எனக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் இயேசு மீண்டும் வரப்போற காலத்தில் அவர் இருக்கும். அதற்காக நாங்கள் வாய்க்கப்படுவோம். மட்டுமல்ல மற்றவர்களை வாய்க்கப்படுத்தவன். அதற்காக தான் உலகத்திலே வைத்திருக்கிறார். அப்ப எது அறிந்திருந்தார்? ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவன் ஆச்சரியப்படுகிறார். இன்னும் உங்களை தெளிவுபடுத்துறதுக்கு வேதத்துக்குள்ள கொண்டு போக போறேன். ஆண்டவர் இயேசு தன்னுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுத்தையும் பற்றி சொன்ன பல பல வார்த்தைகளை முன் வாய்க்க போறேன், வாசிக்க போறேன். அவ வாசிக்கவும் உங்களுக்கு தெரியும் இவ்வளவெல்லாம் சொல்லி இவர்கள் சந்தோகப்பட்டாங்க, இவ்வளவெல்லாம் சொல்லி ஆச்சரியப்பட்டார்களா என்ற நிலைக்கு வரையிக்க நீங்க என்னோட நீங்கள் ஒத்துப்போகக்கூடிய இருக்கும். பாசிட்டிவ் மொழியெல்லாம் சொல்றோம்னா அதுக்காக இருக்கிறவங்க ஹலோ வாசிக்க போறோம். முதலாவது வாசிக்கும் மாற்று 8 மாற்று 8 மாற்று 8 27 வாசிப்பீங்களா?
verse 27. பின்பு இயேசுவும் அவருடைய சீசர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சீசர் நோக்கி கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? மற்றவர்கள் சொன்னதற்கு நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள்? பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். பேதுரு சொல்றான், நீர் கிறிஸ்து என்றான். 30-31. அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கிறிஸ்து என்பதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு உறுதியாக கட்டளையிட்டார். 30-31. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் மனுஷகுமாரனாகி தான் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்க என்ன சொல்ற? எப்படி காட்டி கொடுக்கப்படுவேன்? தெளிவாக புரிந்தது என்ன தெரியும்? இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். என்ன இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். He spoke this word open. அடகரது வெளியரங்கமாக சொன்னார். என்ன மொழி சொல்லப்பட்டிருக்கு? அவர் ஒளிவும் மறைவின்றி சொன்னார். ஒன்றை ஒளித்து வைக்கவில்லை, ஒளிவும் மறைவின்றி சொன்னார். வெளிப்படையாகவே சொன்னார். வாழ் முறைவாக்கு என்ற மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு இவற்றை அவர்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படையாக கூறினார். மிக தெளிவாக வெளிப்படையாக சொன்னார். வெரி கிளியர்லி ஓபன்லி ஜீசஸ் ஸ்போக் தீஸ் வேர்ட்ஸ். என்ன என்ன வார்த்தைகள் சொன்னார்? நான் மறிக்க வேண்டும், என்னை காட்டிக் கொடுக்கும், நான் மறிப்பேன், 3 நாள் உயிரோடு. மிக தெளிவாக வெளிப்படையாக சொன்னார். இப்ப யோசிக்கிறார், இந்த சிஷ்யர்கள் கல்லறையில இயேசு உணவு கொடுக்க போயிருக்கு. ஆனா போனது என்னத்தோட? இஸ்திரியெல்லாம் போனா போனது வாசனை திறந்து உயிரோடு எழுந்தவரை மறைத்தோடத்திலே தேடி. அதான் என்ன நடக்கு? சபையாகிய நான் வெளிப்படையாக அப்படியாயின் ஏன் இந்த மனுஷர்கள் பயந்தார்கள்? மனிதர்கள் பயந்து அங்கு அறைக்குள்ளே இருக்கிறார்கள். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த 30-31 திரும்ப பார்த்தீங்களா, அதுல சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு என்ன சொல்லியிருக்கு? போதிக்க தொடங்கினார். அந்த கருத்து தொடர்ந்து மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சரி, இவ்வளவு தூரம் நிப்பாடு, அடுத்தது போ. மார்க்கு 9 அடுத்த அதிகாரத்துக்கு போறோம். மார்க்கு 9 மார்க் 9 30-31. பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள்.
அதை ஒருவர் மரியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார் ஒருவர் மரியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார் ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீசர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருந்தார் ஆமென் என்ன சொல்கிறாரா மனுஷகுமார் மனுஷரை ஒப்புக்கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் கொல்லப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோ உயிர்த்தல திருப்பா என்று தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருந்தார் இதுல பயன்படுத்தப்பட்ட கிரேக்க பதத்துடைய உண்மையான கருத்து அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் போதித்தார் என்ற கருத்து திரும்ப திரும்ப சொன்னார் ஆமென் நான் காட்டி கொடுக்க கொடுப்பேன் நான் மறைப்பேன் உனால் உயிரோ எழுப்பேன் to the disciples and others மீண்டும் மீண்டும் சொன்னார் ஆனால் அவர்களோ புரிந்து கொள்ளவில்லை அவர் புரிந்து கொள்ளாதபடினால் தான் அவர் மீண்டும் மீண்டும் சொல்லியிருந்து அவர் நறுமண பொருட்களோடு அவருடைய சரீரத்தை தேடி கல்லறைக்கு போறார் அவர் கேள்வி அவர் நேரப்படி போனாரா முன்பாக கடைசியாக நோக்கி பிரயாணம் பண்ணுகிற வழியிலேயும் அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் நாங்கள் வாசிப்போம் மத்தேயு 20 அதிகாரம் மத்தேயு சாப்டர் 20 மத்தேயு 20 அதிகாரம் 17 19 வரைக்கும் மத்தேயு சாப்டர் 20 வெர்ஸ் 17-19 இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து வழியிலே 12 சீஷரையும் இப்ப தனியே அழைத்து He called his 12 disciples alone and he is telling this word. தனியே அழைத்து அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் பிரதானியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார் இது என்ன மிகவும் என்ன சொல்ற இட்ஸ் வெரி கிளியர் ஹியர் He was saying, he was going up to Jerusalem, took the 12 disciples apart in the way and said unto them, Behold, we go up to Jerusalem, and the Son of Man shall be betrayed unto the chief priests and unto the scribes, and they shall condemn him to death, and shall deliver him to the Gentiles to mock, and to crucify him, and on the third day he shall rise again. He was more specific here. Asura, Erisaika poor pogro, you are going to Jerusalem and it's going to happen. And if they look poor, Erisaika poor, it is not a poor. We have to tell you all. Our Saluka. If all our Tanaki in an arrangement, I will tell you all. I'm negated, they would tell you all. You cannot tell anyone more than this. என்னை பிடித்து கொலை செய்வார்கள் அவர் கூறியது என்ன நான் யூத தலைவர்களாலே புறக்கணிக்கப்படுவேன் அப்போ அவர்கள் என்னை புறஜாதிகளுக்கு அதாவது ரோமர்களிடம் ஒப்படைப்பார்கள் திரும்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால் ஏன் அவர்கள் கல்லறைக்கு போனார் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் Why they went to the tomb? Why they were surprised? இவர்கள் யார் இயேசுடைய சீஷர்கள் இயேசுவை நெருங்கி பின்பற்றினவர்கள் அவரோடு கூட இருந்தவர்கள் Who are these people? They were the disciples of Jesus. Those who were with Jesus. Those who followed Jesus very intimately.
ஆனால் வாச்ச முதல் திரும்ப லூக்கா 24 விட்டுரா இங்க லூக்கா 24 நான் வாசிக்க கூடிய இருந்தது அது ரெண்டு பேர் அதை இஸ்ரேல் சொல்ல போது எட்டாம் வசனத்திலே அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார் அவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்துதான் போய் மற்றவர்களிடத்திலே அறிவிக்கிறார்கள் அப்படி இருந்தும் 11 வசனத்திலே இவருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு எப்படி இருந்தா துதிப்பு பேச்சாக வேர்ட் பேச்சாக இன்றைக்கும் நாங்கள் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு மற்றவர்களுக்கு பேசுவதை அன்பை பற்றி சொல்லிக்க அந்த ஜனங்களுக்கு அந்த பேச்சு உயிர் பேச்சாக இருக்கிறார் ஆனால் சத்தியம் அதுதான் இயேசுதான் வழி இயேசுதான் சத்தியம் இயேசுதான் ஜீவன் அவரெல்லாம் பிதாவை அத்தனை போவதற்கு போக முடியாது தட் இஸ் த ட்ரூத் Without Jesus, we cannot go to heaven or go to the Father. அப்ப இந்த சீஷர்களும் இயேசுவோடு கூட இருந்தவர்களும் அவரை புரிந்து கொள்ளவில்லை ஆனா இப்போ கதை போறேன் அது இன்னும் ஆச்சரியமானது அதே நேரத்தில் இயேசுவோடு இல்லாத மற்றவர்கள் இவர் உயிர் தெழுவார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார் எப்படி தெரியும் வாசிப்போம் குறிப்பாக பரிசேயர் இதை புரிந்து கொண்டார் வாசிப்போம் மத்தேயு 27 அதிகாரம் 62 63 வசனம் மத்தேயு சாப்டர் 27 வெர்சஸ் 62 அண்ட் 63 ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து பிலாத்துவினிடத்தில் அவர்கள் வந்து அவரை சிலுவை ராஜா பிறகு கடக்கம் பண்ண அப்புறம் பிலாத்துவினிடத்தில் கூடி பிலாத்துவினிடத்தில் வந்து சொல்றார் ஆண்டவனே ஆண்டவனே அந்த எத்தல் உயிரோடு இருக்கும் போது அந்த எத்தல் அதாவது ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கும் போது மூன்று நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இல்லை மூன்று நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது யாருக்கு ஞாபகம் எங்களுக்கு ஞாபகம் யாருக்கு யாருக்கு தரிசு சிலுவையிலே காரணம் நடந்தது அவன் சொல்றான் எங்களுக்கு ஞாபகம் ஆனா சீஷருக்கு ஞாபகம் இருந்தோ ஞாபகம் இருந்தது ஆனால் அது உள்ளே போய் நெருக்கமாக பின்பற்றியவர்கள் அவர் கூறியதை சரியாக பெற்றுக் கொள்ளவில்லை ஆனால் மற்றவர்கள் வெளியில் இருந்தவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் Didn't get it, but others got it. Matterhorn Petrukunda. As you know, in the Europe, the Anakin used them. And when you were to the Gavia, Mundino, Pinduno, right? Pinduno, Mundino, right? As you were watching, was that the other number? Our Andrea Puya, the little music, how is was the music? I mean, our struggle, our number, the number, number, good one, good one to go one. இங்கு நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு சத்தியத்துக்கும் கடன் கொடுக்கிறோம் எத்தனையோ இடங்கள் தேவ வார்த்தை கேட்க அவர் ஜனங்கள் அவர் மூன்றாம் உயிரோடு எழும்புவார் என்பதை மற்றவர்கள் அறிந்திருந்த அது நியூ இவள் ரைஸ் அந்த திருட்டி அவ என்ன நடக்கிறது சீஷர்களும் இயேசுவோடு கூட இருந்தவர்களும் ஆச்சரியத்தோடு குழப்பத்தோடு பயத்தோடு சந்தேகத்தோடு அதைரியத்தோடு மன உளைச்சலோடு இருக்கிறார்கள் So what's going on? How can these disciples be surprised? How can they be confused? How can they be fearful? How can they be doubtful? How can they be discouraged? How can they be depressed? I am Mana Ulachirodu Irakana. Luca, Irvatrala Padhyatri, in the Kerbiyanik, Padali Nango Kandu. Iba Vasika Boro, other Kadata Bodhi, Padin Munda Masra Tile. Andrea Tiname, our belly, Irendabir, Israeluk. அவர்கள் பேசி சம்பாசித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார்
ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் கொள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அதே தினம் அன்றைய தினமே அந்த உயிர்த்தெழுந்த நாள் அன்றே அவங்க ரெண்டு பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான இம்மாவு அணி கிராமத்துக்கு போகிறார். அவங்களை ரெண்டு பேரும் வந்து அந்த அப்பா பைபிள் அப்போஸ்தலர் இருந்த ரெண்டு பேர்ல இது வேறு ரெண்டு பேர் இயேசு பின்பற்ற வேறு ரெண்டு பேர் அது நாம் அங்கே நாம் வாசிப்போம். நடந்த சம்பவங்களை குறித்து பேசிக்கொண்டு போகிறார். அதான் வாட்ச் ஆமென். இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர் உருவோ பேசிக் கொண்டார். இப்படி அவர் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் 15 இயேசுதாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போன உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு சேர்ந்து நடந்து போகிறார். 16 ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. They were talking about this mystery. Can you see what is happening? They were talking about Jesus and he is with them. They were not aware of it. அவர் இயேசுவை குறித்து தான் பேசிக்கொண்டு போறார். இயேசுக்கு என்ன நடந்தது என்று பேசிக்கொண்டு போறார். ஆனாலும் இயேசு அவர்களோடு கூட நடந்து போகிறார். ஆனால் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு அவர் இயேசு என்று தெரியவில்லை. அபூர்வமானது 17 அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒரு சொல்லிக்கிற காரியங்கள் என்ன? யாரை பற்றி பேசி யோசிச்சு பாருங்க, யாரை பற்றி பேசியிருக்காங்க? இயேசு. அப்ப யாருக்கு இருக்கிறது என்ன காரியங்களை பேசுறீங்க? இயேசு. இப்ப சிலவுல என்ன சொல்லு, நான் போய் ஒருத்தர் அடி கேட்க என்ன பற்றி சில பேர் பேசி கொண்டு கேட்க, நான் யாருன்னு தெரியாம என்ன பற்றி பேசணும் என்ன செய்கிறார்? என்ன சொல்லிக் கொண்டிருக்க காரியங்கள் என்ன என்று கேட்டார். அப்ப ஒருவன் பிரதியுத்தரமா சொல்றான், இந்நாட்கள் எருசலேமில் நடந்தவரை அறியாதபடிக்கு நீ அந்நியரா இருக்கிறீரோ என்றான். அதுக்கு பிறகு 19 என்ன இருக்கிற 19 என்ன சொல்ற அவர் ஒன்றும் அறியாத ஒரு அப்பாவை கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியரா இருக்கிறீரோ என்றார். அவர் இவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேனாய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். அவர் இயேசு அந்த ரெண்டு பேரோடு இயேசு எம்மாவூருக்கு அவர் நடந்து போனால் அவர்கள் அவரை அறியாதபடிக்கு என்ன நடந்தது? நாம் வாசித்தோமே 16 அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அருமையானவர்களே, நீங்களும் நான் இயேசு எங்களை கண்களை திறந்தால் மட்டுமே ஆவிக்குரிய காரியங்களை வேத வாக்கியங்களின் சத்தியங்களை அறிந்து கொள்ள. You and me can know the spiritual things, also the truth of the scriptures, only if Jesus opens our eyes. The ulavathin adhipathi avishwasila kangala enna seiyanum kuruptaattam seidhu vaithirukkar.
கண்கள் மூடப்பட்டிருந்தால் சத்தியத்தை அறிய முடியாது. கண்கள் மூடப்பட்டிருந்தால் ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. You and I can only know spiritual things and scripture truth if Jesus opens our eyes to know. அது மனதெல்லாம் ஏன்னா தேவனை அறிந்து கொள்ள முடியாது, அவருடைய திட்டத்தை அறிந்து கொள்ள முடியாது, அவருடைய இருதயத்தில் வாஞ்சையை அறிந்து கொள்ள முடியாது. எப்ப அறிந்து கொள்ள முடியுமாண்டா? அவர் எங்களுடைய கண்களை ஆவிக்குறிகளுக்கு திறந்தால் தான் அறிந்து கொள்ள முடியும். As human beings, we can know the plan of God, we can know the heartbeat of God, we can know what He wants me to do in my life only if He opens our eyes. Otherwise, we cannot. அதனால் கண்களை திறக்காமல் அவருடைய திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள முடியாது. அடுத்த 25 வசனம் சார், இன்னும் ஆச்சரியமா 25 வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. என்ன சொல்ற? தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. பயன்படுத்தப்பட்ட கிரேக்க சொல் வந்து நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறேன். இதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியும்? அது கடினமானதுல இட் இஸ் நாட் ஹார்ட். என்ன சொல்ல போனா அதுல கருத்து, நீங்கள் சிறு பிள்ளைகளை போல இருக்கீங்க. ஹலோ, ஆண்டவர் இயேசு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள். ஆண்டவருடைய ஆவிக்குரியக்காரர்கள் வளராவிட்டாங்க, நாங்களும் சிறு பிள்ளைகளாக தான். இதை இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம், மத்தேயு 5:22, மத்தேயு chapter 5:22. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்திற்கு ஏதுவாயிருப்பான், தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாயிருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். இங்கே பயன்படுத்தப்பட்ட சொல் அதிலே மூடன் என்று பயன்படுத்தப்படுது. இதிலே சொல்லப்பட்ட கிரேக்க பதம் அது வந்து RACCKE. அதிலே கருத்து என்னவென்றால், நீங்கள் ஒன்றுக்கும் உதவாது, பெருமதி இல்லாது என்று சொல்லப்பட என்னோர்களை மூடன் என்று சொல்லி முட்டால் எடுத்து கீழே தள்ளி விடுறது போல இருக்காது. ஆனா இங்க லூக்கா 24 பயன்படுத்தப்பட்ட காரியம் அது அல்ல. மந்த புத்தியில மந்தமுள்ளவர்கள், சிறு பிள்ளைகளா இருக்கிறீர்கள், இப்படி இவ்வளவு சொல்லியும் என்று புரிந்து கொள்ளவில்லையா என்ற கருத்துக்கு ரெண்டு வித்தியாசம். ஆகியில மொழிபெயர்ப்பு ரெண்டும் ஃபூல்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ரெண்டு வித்தியாசமான 26:27 லூக்கா 24:26-27. கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். என்ன செய்கிறார்? கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்களில் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து சகல தீர்க்க தரிசனத்தில் தன்னை பற்றி சொன்ன எல்லாவற்றையும் எடுத்து அவர்களுக்கு விவரித்தார். இருந்திருப்பார். முதல் வாட்சம் எருசலேமில் எம்மாவுக்கு எவ்வளவு தூரம்? கிட்டத்தட்ட 7 அல்லது 8 மைல். இந்த நாட்கள் போற மாதிரி கார்லயோ போயிடும். அவர் நடந்து அது மைனோடு சொல்லப்படுகிறது. இது சேர்ந்த இமாவு வந்து உயரத்தில் இருந்தார். அவள் நடந்து போவதற்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எடுக்கும். இட் வில் டேக் அட் லீஸ்ட் அபவுட் 2 hours. அவள் இயேசு அவளை சந்தித்த பின்பு அந்த தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் மோசே முதல் கொண்டு தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் எல்லாத்திலே இருந்து தன்னை பெற்றி பிற செய்கிறார். இன்னொரு விதமாக சொன்னால், அந்த இடத்துல பெரிய வேத படிப்பு வைக்கிறார். அந்த வேத படிப்பு கிட்டத்தட்ட 2 மணி நேரம்.
உதாரணமாக தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு தங்கி அப்பத்தை எடுத்து பந்தி இருந்து அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு அவளுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்க அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து அந்த நேரத்தில் அவர் அறிகிறார். வேலப்படி கட்டுமடத்தாலும் வேலப்படுத்துக்கு பின்னும் பந்தி இருக்கிறார்கள். அவர் அப்பத்தை எடுத்து விட்ட போது அவர்கள் அறிந்து கொண்டார்கள், இவர் தான் இயேசுவின் கண்கள் திறக்கப்பட்டபடினால் அறிந்து கொண்டார்கள். கண்கள் திறக்கப்பட்டால் தான் ஆண்டவர் அறிய முடியும். கண்கள் திறக்கப்பட்டால் தான் ஆதிக்கிற வளர்ச்சி அறிய முடியும். எங்களை முடியவே முடியாது. அடுத்த 32 அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு. இப்ப அவர்கள் யோசிக்கிறார், ஒருவர் நோக்கி, ஓ வழியில் நாங்கள் விளைவிக்க வேத வாக்கியங்களை நம்மோடு பேசி வேத வாக்கியங்கள் விளக்கி விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டு. நம்முடைய இருதயம் வந்த நேரத்தை கொழுந்து விட்டு அது கொழுந்து விட்டு எரியவில்லை. அதை கருத்து நம்மளால் வேறு கொண்டு இல்லை. அதாவது while he opened the scriptures, வேத வாக்கியங்களை அவர் அவர் இல்லாமல் ஒரு மனிதன் ஆண்டவர் அறிந்து கொள்ள முடியாது. நீங்க ஒருவரா சொல்ல முடியாது. என்ற சொந்த பிறத்தினாலே ஆண்டவர் இயேசு அறிந்து இல்லை, எங்களை கிரியனால் அறியவில்லை. அவர் கிருபையினாலே அவர் எங்களை தேடி வந்தபடினாலே ஒரு நாள் யாரோ மூலமாகவோ எங்களை சந்தித்தபடினால் நம்ம சொல்ல முடியும், நான் ஆண்டவருடைய புள்ளியாக போனேன். அவர் தான் தொடக்கி. ஆமென். அவர் இந்த இடத்துல வேத வாக்கியங்கள் திறக்கப்படுகிறார் என்று அவர்களே சொல்லுகிறார்கள். 33 வசனத்திலே அந்நேரமே, அதாவது உடனே அந்நேரமே எழுந்திருக்கு எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவரோடு இருந்தவர்கள் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாக உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமாக அவர் அவருடைய சொல்லிக்க அவர் சொல்றார், கர்த்தர் உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமாகிட்டார். அப்ப அதை கேள்விப்பட்டு இவர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால், வழியில் நடந்தவைகளை அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதை விவரித்து சொன்னார். ஹலோ, நடந்த எல்லாத்தையும் விவரித்து சொல்கிறார். நடந்த இவர்கள் என்ன செய்தாலும் இவர்கள் என்ன செய்தார்கள்? 33 சேர்ந்து அந்நேரமே எழுந்திருந்து எங்க போனார்கள்? எங்கிருந்து புறப்பட்டார்கள்? பண்ணி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு போயேக்கே இயேசு அவரோடு சேர்ந்துட்டார். ஆமென். சேர்ந்து என்ன நடக்குது?
அவரும் எம்மாவுக்கு எம்மாவு கிட்ட போனா பிறகுதான் தங்களோட தங்கி இருக்கும்னு சொல்லிக்க அவருடைய தங்கி இந்த அப்பத்தை பிட்கேக்க கண்கள் திறக்கப்படுது. இயேசு அறிந்து கொள்கிறார். ஆமே. அதுக்கு உடனே என்ன செய்கிறாள்? திரும்ப எருசலேமுக்கு. கேள்வி என்ன? அவள் எருசலேமிலிருந்து புறப்பட்டவனையே ஆண்டவர் சொல்லியிருக்க, ஏதோ நான் வந்து உயிர் திறந்துட்டேன் சொல்லியிருக்கலாம். ஏன் இவ்வளவு தூரம் தாமதம்? ரெண்டு மணித்தியாலும் நடந்து போய் திரும்ப ரெண்டு மணி தியாலம் வந்து உடனே சந்தித்த போது இந்த நான் உயிர்த்தே சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்ல இதே பிரச்சனை தான் பல இருக்கு என்னுடைய வாழ்க்கையில். இந்த பிரச்சனை எத்தனை வருஷம் இந்த வாக்கு தத்துவம் சொல்லி எத்தனை வருஷம்? ஏன் அவர் இன்னும் பதில் அளிக்கல? அவற்ற வேலை வரவில்லை. அவற்ற வேலை வரவில்லை. எஸ் இஸ் டைம். அவருடைய வேலை வர வேண்டும். அவருடைய நேரம் வர வேண்டும். அப்படி வாழ்க்கை நடக்கிற எந்த நன்மையான காரியம் ஆரம்பிக்கிறவர் ஆண்டவரே மறந்து God, every good things ever happens in your life was initiated by Jesus. இவ பிலிப்பியர் 2:13 இருக்க வாசிங்க. எல்லாம் அவர்தான் இல்லை தெரியும். அவர் முதல்ல எங்களை அன்பு கூர்ந்தால், அவர் எங்களை அன்பு கூர்ந்த படினால்தான் அவருடைய பிள்ளைகளாமா. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். விருப்பத்தை செய்யும் அவர் தான் எங்களை உண்டாக்குற, அவரால் ஆரம்பிக்கிறோம். ஆமேன். அதே 54 வரும்போது இப்ப நான் பார்த்தோம் இருதய கண்கள் திறக்கப்பட்டது, வேத வாக்கியங்களை விளங்கிக் கொள்ளத்தக்க வேத வாக்கியங்களுக்கு திறக்கப்பட்டது. அதே அதிகாரத்தை நீங்கள் மூலக்கு போய் எனக்கு நேரம் இல்லை. 45 சொல்லப்படுது. அப்பொழுது வேத வாக்கியங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர் கல்விய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி மனம் திறக்க இருதயம் திறக்கப்பட வேண்டும். வேத வாக்கியங்கள் திறக்கப்பட வேண்டும். மனம் திறக்க எல்லாவற்றையும் செய்வது ஆண்டவர் இயேசு தான். ஆண்டவர் இயேசு தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சொன்னது போல உடனே அவர் செய்யாமல் போனதுக்கு காரணம் உண்டு. முதலாவது சில காரியங்கள் சொல்லி நான் ஜெபிக்க போறேன். முதலாவது இயேசு ஒரு நாள் அவசரப்பட்டு காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். Jesus is not in a hurry. Jesus is not in a hurry. யோசி பாருங்க, அந்த எம்மாவுக்கு போன ரெண்டு பேர் அவர்கள் அந்த 11 இல்ல வேறு ரெண்டு பேர் அவர்கள் போன போது அவர்களோடு கூட சென்று இயேசு கிட்டத்தட்ட 2 வேத வாக்கியங்கள் அவரை பற்றி அவர்களுக்கு உபதேசித்தார். எல்லாவற்றையும் எடுத்து உபதேசித்தார். அது என்ன காண்பிக்க வேண்டாம், அவர்கள் அது கூட போக வேண்டும், சத்தியங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற போகிற பாதையிலே போகிற வழியிலே அவர் மிகவும் கரிசனையா இருக்கிறார். அதோ இன்னொன்று அறிஞ்சு கொள்ளலாம், அந்த ரெண்டு பேரும் அவர் 11 இல்லாமல் இருந்த போதும் அவரோடு 2 நேரத்தை செலவழிக்கிறாரே சர்வ வல்லம் உள்ள தேவன் என்னத்தை காண்பிக்கிறாண்டா, அவர் எங்களோடு உறவு கொள்ளுகிறார். தனிப்பட்ட உறவு எங்களோட வைக்க எங்களோட தனிப்பட்ட உறவு எங்களை நடக்க விரும்புகிறார். நாங்களும் தூரமா இருக்க பார்த்தாலும் அவர் மீண்டும் மீண்டும் எங்களை தனிப்பட்ட உறவுக்குள்ளே அழைக்கிறார். அவர் நான் சொன்னது போல அவர் அதாவது அவசரப்பட்டு காரியங்கள் செய்வார். He loves the process. அதாவது படிப்படியாக காரியங்கள் செய்வதிலே அவர் விருப்பமாயிருக்கிறார். அது எம்மாவூருக்கு போன சீஷர்கள் ரெண்டு பேரும் வர்த்தமானங்களை குறித்து பேசிக்கொண்டு போகிறார்கள். சில சத்தியங்களை சொல்கிறேன். முதலாவது அவர்கள் இயேசு கூட இருந்து அவர்கள் அறியாவிட்டாலும் அவர்களோடு இயேசு பல தரவில் பிரச்சனைகள் துன்பங்கள் வரும்போது வேதனை வரும்போது இயேசு கூட இருக்கிறார் என்று நாங்கள்
அறியாமல் அவரை கைவிட்டு விட்டாரோ, இந்த பிரச்சனை நான் மூழடிக்க போறேனே, இதற்கு பதில் இல்லையா, நேரம் வந்து விட்டதே என்று நாங்கள் அவசரப்படுறோம். அது அவர் சொல்ற என்னுடைய வேலை வரவில்லை. Wait for my time. Hallelujah. He is always with us. Even though we cannot see. அங்க அவரை காணாவிட்டால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் போது அவர் எங்களோடு இருக்கிறார், அதை நாங்கள் எப்பொழுது நம்புவோம். He will always trust them. சிலர் யோசிக்கிறார், ஆண்டவரே நீ முதல் வந்திருந்தான், நான் எனக்கு 5 வருஷத்துக்கு பிறகு என்னை ரட்சித்திருந்த, 10 வருஷத்துக்கு ரட்சித்த, அவளை 30 ஆண்டு ரட்சிக்கப்பட்ட வயசு போன காலத்தில் யோசிக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஆரம்பத்திலிருந்தே தாயின் கர்த்தனை பிறந்தது உருவாகிருந்தே அவர் கிரியை செய்து போல படிப்படியான அர்த்தம் அவர் அன்பின் நீத்தமாக கிரியை செய்கிறார். 21 வாசிக்கும் ரூபாய் 24 தான். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம், இவைகள் சம்பவித்து என்று 3 நாள் ஆயிற்று. அது ரெண்டு பேர் சொன்ன காரியம். நாங்கள் நம்பி இருந்தோம் அவர்தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார், ஆனா மரித்து அடக்கப்படும்படி 3 நாள் ஆயிற்று. அதை கருத்து அவருடைய நம்பிக்கை வீண் போயிற்று. Now we don't have any hope. We hope that he will come and he will redeem Israel. இஸ்ரவேலை வந்து மீட்பார் நாங்கள் நம்பி இருந்தோம். இவ்வளவு நம்பிக்கை இல்லை, அவருக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது. He had big hope for Jesus. ஆனால் அவருடைய நம்பிக்கை இப்போது உடைந்து போய் காணப்படுகிறது. Their hope has been dashed. என்ன பார்த்தா இஸ்ரவேலை மீட்கிற அந்த நம்பிக்கைன்னு நடக்கல. எப்ப நடக்கும்? ஆண்டவர் மீண்டும் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இஸ்ரவேல் மீட்கப்படுவார். It will happen. It's a future thing. எல்லாவற்றுக்கும் Yes, that is timing for everything. அந்த இரண்டு சிஷ்யோட கண்களை முன்னே அவர் திறந்திருக்கலாம், ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. He could have opened the eyes earlier, but he didn't do that. காரணம் அவருக்கு சிறப்பான நேரம் தெரியும். He knows the best. He knows the best timing. He has timing for everything. ஆனால் ஒன்று தெரியும், அவர் நிச்சயமாக பதில் அளிப்பார். One thing you know, he will definitely answer. That might be even next moment. But we must have trust in him. Pala petrol, devandavar solli eluvi vaitha pala petrol thangale pullegalai kurithu alavum thungi edirpaanga. Adanal ivude vaalkaiyil virathi varu. Don't hope more than what you can, what the, your child can. Aandavarukku oppu kodu. Aandavare enudaiya pulla edirkaalum ella avukku நம்பிக்கை இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடந்த காலங்களில் விட்ட பிள்ளைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் மீட்பதற்கு அவருடைய கிருபையினாலே He must have trust that more grace for ourselves. He can redeem our past failures, past mistakes. அதோடு ஒரு காரியம் முக்கியம், இயேசு இல்லாமல் ஒன்று நடக்காது. அவர்தான் ஆரம்பிக்கிறவர், அவர்தான் உங்கள் கூட நடக்கிறார், கூட இருந்து வரை நடக்கிறார். அவ இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் கூட தயவு செய்து நான் கேட்கிற காரியம் லூக்கா 24 அதிகாரத்தை போல் இன்று எங்களுக்கு மனம் திறக்கப்படாவிட்டால் என்ன சிறு பிள்ளைகளை கூட
புத்தியில் மந்தமுள்ளவர்களாக அவர்கள் எவ்வளவுதான் பிரசங்கித்தார்கள், எவ்வளவுதான் வார்த்தையில சொன்னார்கள், புரிந்து கொள்ள முடியாது. கண்கள் வார்த்தைகளை ஆண்டவர் திறக்காவிட்டார் புரிந்து கொள்ள முடியாது. மனம் திறக்காப்பட புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அவர் அதை செய்வார். அவரே உடைய கண்களை திறப்பார், அவரே வேத வாக்கியங்களை விளக்கி கொள்ளுவார், அவரே உடைய மனதை திறப்பார். அப்புறம் இன்னும் அதிகமாக அவரை அறிந்து அவரை நெருங்கி நீங்கள் செய்வீர்கள். அவரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாக அந்த ஒவ்வொரு இடங்களை ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு இடங்களோடு பேசினார். இந்த காலை வெள்ளம் அவருக்கு இருக்கிற கேள்வி அந்த சிஷ்யன் அவரோடு கூட இருந்தவர்கள் எதிரியோதரையாண்டு மறிப்பேன், நான் மறி தடக்கப்படப்படுவேன், மூணு நாள் நான் உயிரோ அழுவேன் என்று சொன்ன போய் அவருடைய கண்கள் திறக்கப்படாத படுகிறாளே அவர்கள் கல்லறையை தேடி போனார். அவருடைய கண்கள் திறக்கப்படாத படுகிறாளே அவர் பயந்தார், சந்தேகப்பட்டார், மன உளைச்சல் வந்தது, திகிலடைந்தார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் அமலாய்ந்தார்கள். தாங்களே கொலை செய்யப்படுவது பயந்து காணப்பட்டார்கள். அரை கதலை மூடி காணப்பட்டார்கள். காரணம் அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. ஆனால் என்னுடைய உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்குமா இருந்தால் அவனுடைய சத்தியத்தை பெற்றுக்கொண்டு முன்னோக்கி செல்வோம். அவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க ஆயிட்டு எதிர்பார்த்த சட்டப்பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டிலே கூட அவர்கள் குடும்பம் தவிர வேறு ஒருவராவது போய் அந்த ஆராதிக்க முடியாது, பிரசங்கிக்க போக முடியாது, எல்லாம் தடை செய்யப்படுகின்றன. அது என்ன காண்கிறோம்? ஆண்டோடைய வருகை சமீபம், ஆண்டோடைய ஒரு சமீபம். உபத்திரம் அதிகரிக்கும். நாங்க சத்தியத்தை கேட்டு உள்ளே வைத்திருக்க முடியாது. அவருக்காக முன்னோக்கி செல்ல வேண்டும். எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்குமா இருந்தால் எங்களுடைய கண் அவருக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருப்பார்கள், அவியானவர்களோடு வெளிப்பட்டிருப்பார்கள். நிச்சயமாக சும்மா இருக்க முடியாது. If your eyes have been opened, if your heart is open for the scriptures, then you will not keep quiet. You will move on. அவரோடு முன்னோக்கி செல்வீர்கள். அவரை நம்புவீர்களா? எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை நான் உண்மை நம்புகிறேன் என்றால் அவரை கருத்து உங்கள் வாழ்க்கை ஒப்புக்கொள். அந்த பாடலை பாடும் போது கூட அதை ஒப்புக்கொள். வாழ்வு பெறுவாய் நண்பனே.